உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்நிலை வகுப்பின் வாயிலாக சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய பகுதி செயற்கை நுண்ணறிவு. செயற்கையான நுண்ணறிவு மனிதனால் வந்து பாத்தீங்க அப்படின்னா செய்ய இயலாத ஒரு செயல்களையும் அவர்களுக்கு மனதில் வந்து ஏற்படக்கூடிய அந்த கற்பனைகளை வந்து பாத்தீங்கன்னா நினைவுக்கு கொண்டு வரக்கூடிய அளவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த மின்னணு புரட்சியானது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஒரு மனிதனை இந்த உயிரினங்களில் இருந்து உயர்த்தி காட்டுவதில் வந்து மிகப்பெரிய பங்களிப்பு எது வகிக்கிறது என்றால் இந்த செயற்கை நுண்ணறிவு தான் வகிக்கிறது. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா அவனுடைய சிந்தனை ஆற்றலானது வந்து பாத்தீங்கன்னா மிகவும் அளப்பெரியது. இன்றைக்கு நாம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு துறைகளிலும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு செயற்கை நுண்ணறிவு தான் வந்து பாத்தீங்கன்னா முதன்மை வகிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா மனிதனால் செய்ய இயலக்கூடிய செய்ய இயலாத இந்த நேரங்களில் இப்படிப்பட்ட செயல்களை செய்ய முடியுமா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு கற்பனையை கூட எட்ட முடியாத அளவிற்கு இருக்கக்கூடிய ஒரு செயல்களை வந்து பாத்தீங்கன்னா செயற்கை நுண்ணறிவானது பாத்தீங்க அப்படின்னா இன்றைக்கு என்ன பண்ணுறது முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வேலை செய்யணும், ஒரு முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிஷியன் ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்னா மனிதனால் அந்த வேலையை செய்ய முடியாது அப்படின்னா செயற்கை நுண்ணறிவானது செய்கிறது அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு பாத்துருப்பீங்க, நீங்க போன் எடுத்து பாத்துருப்பீங்க, போன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய தேவைக்கு ஏற்ற வகையில தரவுகளை வந்து பாத்தீங்கன்னா அலசி ஆராய்வதில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு ஓட் கொடுத்துருப்போம், ஒரு சொல்லை கொடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எங்க இருக்குது, இது எது சம்பந்தமானது அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா ஒரு கால் நொடிக்கும் குறைவான நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான தகவல்கள் வந்து பாத்தீங்கன்னா தேடுபொறிகள்ல தேடி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணுது முன்னணி எடுத்து கொடுக்கறது. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு செயற்கை நுண்ணறிவானது எல்லா இடங்களிலும் வந்து பாத்தீங்கன்னா இல்லை அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீக்கமர நிறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். மனித வாழ்வில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்றைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய அந்த கற்பனை திறன்களுக்கு எட்டாத அளவிற்கு வந்து இருக்கக்கூடிய இடங்கள்ல இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்ல போனீங்க அப்படின்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய காலங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மின்னணு புரட்சியில வந்து பாத்தீங்கன்னா மிகவும் முக்கியமான ஒன்றாக பங்களிக்கக்கூடியது இந்த செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்லலாம். செயற்கை நுண்ணறிவுனா என்னப்பா, மனிதனால உருவாக்கப்பட்டவை, மனிதனுக்கு தேவைகளிலிருந்து பாத்தீங்கன்னா நம்மோடு உறவாடி நமக்கு தேவையான எல்லா செயல்களையும் செய்து கொடுப்பதில் வந்து பாத்தீங்கன்னா செயற்கை நுண்ணறிவானது பாத்தீங்கன்னா மிகவும் முக்கிய பங்களிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்ல போனீங்க அப்படின்னா அப்படிப்பட்ட ஒன்றை தான் நம்ம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறோம், செயற்கை நுண்ணறிவு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பள்ளியில வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கட்டுரை போட்டிகள், இவ்வளவு கவிதை போட்டிகள் ஏதோ ஒன்று வந்து பாத்தீங்கன்னா நடத்துறாங்க. அப்ப நடத்தக்கூடிய சூழல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவிதை எழுதுறாங்க. அப்ப கவிதை எழுதும் பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அன்னையை பற்றி எழுத சொல்றாங்க, அல்லது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆசிரியரை பற்றி, அல்லது இயற்கையை பற்றி, ஒரு கடலை பற்றி அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவிதை எழுத சொல்றாங்க. அப்படிப்பட்ட கவிதை வந்து பாத்தீங்கன்னா நாம நம்முடைய சுய சிந்தனைகள் வந்து பாத்தீங்கன்னா கற்பனைகள் எட்டி அதை வந்து பாத்தீங்கன்னா எழுதுகிறோமா, அல்லது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த கவிதையை எடுத்து எழுதுறோமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எழுதி முடித்து ஒரு செயற்கை நுண்ணறிவு கொடுத்தோம் அப்படின்னா இது இவர்களால் எழுதப்பட்டதுதான், இல்லை இதுல இருந்து என்ன பண்ணுது இவர் பங்களிப்புக்கானது பாத்தீங்கன்னா இது தவறான ஒன்று, இது இவருடைய இந்த கற்பனைகள் வந்து இவரை சேர்ந்தது, இது இங்க இருந்து எடுத்து எழுதியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுமா எதிர்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எடுத்து சொல்லக்கூடியவருக்கு அந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைந்திருக்கும். இதுவா இந்த செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்லலாம். முதன் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மின்னணு புரட்சி அப்படின்ற ஒன்றை வந்து பாத்தீங்கன்னா பார்த்தோம் அப்படின்னா என்னது எந்த ஒரு புதிய தொழில்நுட்பம் வந்து ஒரே நாளில் வந்து பாத்தீங்கன்னா வந்து விடுவது கிடையாது. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 1980களில் ஒவ்வொருவருக்குமான தனிநபர் கணினிகள் வளர்ச்சியும் இணைய பயன்பாட்டினுடைய பிறப்பும் இன்றைய மின்னணு புரட்சிக்கு முக்கியமாக பங்களிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா தனிநபர் இந்த மின்னணு அந்த கணினியானது வந்து யாருக்கு எப்பெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி வரும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா முக்கிய பங்களிக்கிறது இதுதான் அப்படின்னு சொல்லலாம். முன்னெல்லாம் ஒரு மூலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்காணிப்பு கருவி நம்ம பார்த்திருப்பீங்க, இந்த கேமரா சொல்லிருக்கோம், அந்த கேமரா வந்து பாத்தீங்கன்னா மூலையில ஒரே ஒரு மூலையில வந்து பொருத்திருப்போம். ஒரு மனிதர் வந்து பாத்தீங்கன்னா எந்த பக்கம் நடமாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அந்த வியூ மோட வந்து பாத்தீங்கன்னா பண்ணுதுமா அந்த பகுதியில் வந்து முழுமையாக திருப்பி காட்டுகிறது. இதற்காக இது எது முக்கியமா காரணமா செயற்கை நுண்ணறிவு தான் அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்ல போனீங்க அப்படின்னா அப்படிப்பட்ட செயற்கை நுண்ணறிவு தான் இன்றைக்கு எல்லா இடங்களையும் முக்கிய பங்களிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதே இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சுருக்கமான வழி, அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், புதிதாக இருக்கிற அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா அந்த புதிதான இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க போகும் பொழுது இதற்கு மிகவும் சுருக்கமான வழி எது அப்படின்னு சொல்லி கூகுள் மேப்ல போய் டைப் பண்ணும்போது என்ன ஆகுதுமா நமக்கு தேவையான தகவலை வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு நம்ம ஒரு குறிப்பிட்ட நேரங்கள் என்ன பண்ணுது எடுத்து கொடுக்கறது. கூகுள் மேப்ல போட்டோம் அப்படின்னா இந்த இடத்துக்கு புதுசா இருக்கு எனக்கு ஒரு இந்த சீட்டுக்கு போகணும் நானே இந்த சீட் எங்க போகணும்னு தெரியல அப்படின்ற மாதிரி போது டைப் பண்ணினீங்க அப்படின்னா இந்த சீட் நேம் டைப் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த வழியா போனோம்னா மிகவும்
விரைவாக சென்றடைய முடியும் அப்படின்ற ஒரு தகவலை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எடுத்து கொடுக்கும். அதுதான் செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்ற சொல்ல போனீங்க அப்படின்னா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய திறன்பேசி ஆகட்டும், கணினி ஆகட்டும், நம்முடைய சொல்லக்கூடிய சொல்லுக்கடை அனைத்தும் வந்து பாத்தீங்கன்னா அகண்ட தகவல்ல ஒரு கால் நொடிக்கும் தேவையான நேரங்கள் வந்து என்ன செய்யுமா நமக்கு எடுத்து கொடுக்கிறது, நமக்கு தேவையான தகவலை எடுத்து கொடுக்கிறது. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய திரையில வந்து பாத்தீங்கன்னா என்னென்னலாம் தேவை அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு இந்த செய்தி எனக்கு தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம டைப் பண்றோம் அப்படின்னா அந்த தகவலை என்ன பண்ணுதுமா ஒரு குறிப்பிட்ட நேரங்கள் என்ன பண்ணதை எடுத்து நமக்கு கொடுக்கிறது. இதற்கெல்லாம் முக்கிய பங்களிப்பு எதுன்னு கேட்டீங்கன்னா செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்ல போனீங்க அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு என்பது வேற எதுவும் கிடையாது, மனிதனால உருவாக்கப்பட்டவை. நமக்கு தேவையான தகவல் என்பதுதான் தேவையான நேரங்கள் வந்து எடுத்து கொடுப்பதற்கு மிகவும் ஏதுவாக மனிதனுக்கு உற்ற நண்பனாக இருக்கக்கூடியதுன்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த செயற்கை நுண்ணறிவு தான் அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்ல போனீங்க அப்படின்னா அப்படிப்பட்ட செயற்கை நுண்ணறிவானது வந்து பாத்தீங்க அப்படின்னா கொண்ட இயந்திர மனிதர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன விளையாட்டுகள் விளையாடுதுப்பா, சதுரங்கம் விளையாடுது. சதுரங்கம்னா நமக்கு தெரியும் என்னப்பாது, செஸ் போர்ட் சொல்றோம் தெரியுமா, அந்த செஸ் போர்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சேர்ந்து பாத்தீங்கன்னா விளையாடுகிறது. நாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு காய் நடத்துறோம், அது என்ன பண்ணுவோம் ஒரு காய் நடத்துறதுக்கு அது போல விளையாட்டுகள்லாம் விளையாடுதுன்னு சொல்ல போறீங்க அப்படின்னா. அடுத்தது இன்றைக்கு தொழில்துறையில வந்து மிகவும் முக்கியமான பங்களிக்கிறது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா கண் அறுவை சிகிச்சை செய்தல். கண் அறுவை சிகிச்சை கண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மிகவும் முக்கியமான ஒன்று. இந்த புற உலகத்தில் இருக்கக்கூடிய அகண்ட அழகான பகுதிகளை வந்து பாத்தீங்கன்னா சந்திப்பதிலே மிகவும் ஒரு முக்கிய பங்களிப்பு எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த கண் என்று உண்டு. அப்படிப்பட்ட கண்ணினுடைய அறுவை சிகிச்சை செய்வதற்கு மிகவும் முக்கியமான காரணமாக இருக்கிறது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா சமைக்கிறது, துணி துவைக்கிறது, இது போன்ற பல செயல்களை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு செய்யுது. அதற்கெல்லாம் முக்கிய காரணமாக இருப்பதுன்னு கேட்டீங்கன்னா இந்த செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்ல போனீங்க அப்படின்னா ஒரு ஒரு சின்ன சின்ன புள்ளிகளை எல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த புள்ளிகளை இது பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு அழகான ஒரு படத்தை நமக்கு என்ன பண்ணுறது இப்படிதான் வரும் அப்படின்ற மாதிரி அழகான ஒரு படத்தை நமக்கு எடுத்து காட்டுகிறது. அந்த அளவுக்கு மிகவும் முக்கியமான பங்களிப்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த செயற்கை நுண்ணறிவுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இது மட்டுமல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா இதழியல் துறை செயற்கை நுண்ணறிவு குறிப்பிடத்தக்க இந்த வாரதர்கள் வந்து பாத்தீங்கன்னா செய்து வருகிறது. இயல்பான நுழைநிலையை உருவாக்குதலும் இதுல என்னவாது இந்த மென்பொருளானது பயன்படுகிறது. அதற்கு பேர் தான் வேர்ட்ஸ் மித் அப்படின்னு சொல்றோம். அதாவது வேர்ட்ஸ் மித் என்றது எழுத்தாளி அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்ல போனீங்க அப்படின்னா அடுத்தது ஆளற்ற பல்பொருள் அங்காடிகளை வந்து பாத்தீங்கன்னா திறந்து வைக்கிறது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பல்பொருள் அங்காடி வீட்டுக்கு தேவையான அனைத்து வகையான பொருட்களும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த அங்காடிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அப்படிப்பட்ட அங்காடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் காலையில தூங்கி எழுந்து இந்த நேரத்துல போய் திறந்து வைக்கணும் இதெல்லாம் செய்யணும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் கிடையாதுன்னு சொல்ல போனீங்க அப்படின்னா ஆள் இருந்தாலும் இல்லை என்றாலும் இந்த செயற்கை நுண்ணறிவு அதுவே என்ன செய்யுது அந்த பல்பொருள் அங்காடிகளை திறந்து வைக்கிறது. அதற்கு தேவையான தகவலை எல்லாம் எடுத்து சொல்லுது. வருபவர்களை வாருங்க வாருங்கள் அமருங்கள் உங்களுக்கு தேவையான என்ன தகவலை எடுத்துக் கொடுங்க அப்படின்னு மாதிரி எல்லா விதமான தகவலையும் பாத்தீங்கன்னா இந்த செயற்கை நுண்ணறிவு வந்து இன்றைக்கு செய்து வருகிறது. அந்த அளவிற்கு வந்து பாத்தீங்கன்னா மிகவும் முக்கிய பங்களிப்பு மனிதனோட என்ன பண்ணுறது இன்னைக்கு செய்கிறது. இதுதான் மின்னணு புரட்சியை நம்ம பார்க்கக்கூடியது. என்ன சொல்ல போனீங்க அப்படின்னா அடுத்தது 2016 IBM அப்படின்ற ஒரு நிறுவனமானது வந்து பாத்தீங்கன்னா செயற்கை நுண்ணறிவு கணினியான வாட்சன் அப்படின்ற ஒரு இதை வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு வடிவமைச்சிருக்கிறது. என்ன சொல்ல போனீங்க அப்படின்னா அதுக்கு 2 நொடிகளுக்கு தேவையான இடங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா பல கோடிக்கணக்கான தரவுகளை வந்து பாத்தீங்கன்னா அலசி ஆராய்ந்து நமக்கு என்ன பண்ணியிருந்தா எடுத்து கொடுக்கிறது. ஒருவருடைய அந்த உடல்ல வந்து பாத்தீங்கன்னா புற்றுநோய் இருக்கிறதா இல்லையா என்பதை பற்றிய தகவலை வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்சன் அப்படின்ற அந்த கணினியானது வந்து பாத்தீங்கன்னா எடுத்து நமக்கு தகவலை எடுத்து கொடுக்கிறது. இதற்கெல்லாம் மூல முக்கியமாக இருக்கக்கூடிய காரணம் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்ல போனீங்க அப்படின்னா இதுல சீனாவில 50 மேற்பட்ட மருத்துவமனைகளில் இயந்திர மனிதர்களை என்ன பண்றாங்க பணிக்கு அமர்த்தி இருக்கிறாங்க. அவை அங்கு வரும் நோயாளிகளுக்கு குரலையும் முகத்தையும் பார்த்த உடனேயே அவர்களுக்கு தேவையான தகவல் என்ன என்பதை வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு எடுத்து சொல்வதில் மிகவும் முக்கியமான பங்களிப்பு எது வைக்கிறதுன்னு கேட்டா இன்று இருக்கக்கூடிய இந்த செயற்கை நுண்ணறிவு தான் அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்ல போனீங்க அப்படின்னா அப்படிப்பட்ட செயற்கை நுண்ணறிவு மனிதரோடு வாழ்வுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்றரை கலந்து விட்டது அப்படின்னு சொல்றோம். அடுத்து வந்து பாருங்க செயற்கை நுண்ணறிவு நமக்கு எப்படி அறிமுகமாகிறது. செயற்கை நுண்ணறிவு நமக்கு எப்படி அறிமுகம் ஆகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த உலகத்தை வந்து பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் மென்பொருள் என்னப்பா சாப்ட்வேர் அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்ல போனீங்கன்னா இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் இந்த சாப்ட்வேர் தான் பாத்தீங்கன்னா இந்த உலகத்தையே ஆண்டு வருகிறதுன்னு சொல்லலாம். ஆனா எதிர்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எது ஆடலாம் இந்த செயற்கை நுண்ணறிவு தான் மனிதர்களுடைய உலகத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆடுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம் என்று சொல்கிறார்கள் அறிவியலாளர்கள் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்ல போனீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மின்னணு இந்த சந்தை பொருட்களை வந்து பாத்தீங்கன்னா சந்தைப்படுத்துதல் அப்படின்னு சொல்றோம். ஒண்ணு இல்ல நமக்கு தேவையான வந்து பாத்தீங்கன்னா ஒரு தகவல் இருக்கிறது. நமக்கு தேவை என்ன ஒரு செல்போன் வேணும்னு சொல்றோம் நம்ம, இல்ல அது வந்து ஹெட்போன் வேணும்னு சொல்லி கேட்கறோம். நமக்கு தேவையான ஏதாவது ஒரு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வேணும்னு கேட்கறோம். இன்னைக்கு முதல்ல இங்க போய் தேடணும்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கையில நம்மளுடைய கையில வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கிறது நமக்கு அந்த
மின்னணு பொருளானது ஏன் செயற்கை நுண்ணறிவாகிய இந்த ஒரு பொருள் நம்மகிட்ட இருக்குது இல்லையா, அது நம்ம செல்போன் சொல்றோம் இல்லையா, அதுல போய் நமக்கு தேவையான தகவல் என்ன பண்ணணும் தேடிக்கிறோம் நம்ம, அதுலயே வந்து பாத்தீங்கன்னா சந்தைப்படுத்திருக்காங்க இல்லையா, என்னென்ன எந்த பொருள் நமக்கு தேவையோ அப்படிப்பட்ட பொருளை நம்ம என்ன செய்யணும் கேட்டீங்க அப்படின்னா, தேவை எனக்கு இப்படிப்பட்ட பொருள் தேவை அப்படின்னு சொல்லி டைப் பண்ணும்போது அது அது சம்பந்தமான அனைத்து பொருட்களையும் நமக்கு என்ன தகவலையும் எடுத்து கொடுக்கிறது, அந்த தகவலை கொடுப்பதன் காரணத்துல எந்த விதமான நம்ம பொருட்களும் நமக்கு தேவை ஏற்படுகிறது அப்படின்னா, அந்த பொருளை பார்த்து நம்ம என்ன செய்யலாம் அதை நாம வாங்கிக்கிறோம். இதற்கெல்லாம் மூல முதல் காரணமாக இருக்கு எதுன்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த செயற்கை நுண்ணறிவு தான் சந்தைப்படுத்துவதிலும் சரி அதை விற்பனைக்கு கொண்டு செல்வதிலும் சரி மிகவும் முக்கிய பங்களிப்பது எதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்லலாம். சமூக ஊடகங்கள்ல நீங்க தேடக்கூடிய தேடுபொருள்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்கன்னா தேடுபொருள்ல தேடி கிடைப்பவைகளை வந்து பாத்தீங்கன்னா விடைகளும் இது இந்த செயற்கை நுண்ணறிவு தான் முக்கிய பங்களிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய பகுதி அப்படின்னா தொழில்நுட்ப வரையறைகள் எப்படி, இப்ப தொழில்நுட்ப வரையறைகள் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, மென்பொருள் அல்லது கணினி ஒரு செயல்திட்ட, மென்பொருள் அல்லது கணினி செயல்திட்ட வரைவு எனலாம். அதாவது வந்து புதிய புதிய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மனிதர்கள் தங்களுடைய அந்த மூளைகள் காரணமா என்ன செய்வாங்கப்பா, புதிய புதிய நேரங்கள்ல அந்த நேரத்துக்கு தகுந்த முறையில் என்ன செய்வாங்கப்பா, அவர்களுக்கு தேவையான முடிவுகளை வந்து எடுத்துக் கொள்வார்கள். அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த கணினி வந்து பாத்தீங்கன்னா இந்த செயற்கை நுண்ணறிவு என்ன செய்யுதுப்பா, எந்த நேரங்களில் எப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்க வேண்டும் அப்படின்ற, இந்த நேரங்களில் எப்படிப்பட்ட முடிவு எடுத்தால் அது சரியாக அமையும் அப்படின்ற அந்த தகவலின் என்ன செய்யுமா, அதுவே தானாகவே முடிவு எடுத்துக்கூடிய அளவிற்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வளர்ச்சி அடைந்திருக்கிறது இந்த செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்ல போனீங்க அப்படின்னா, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா காணொலிகள், ஒளி எழுத்துக்கள், காணொலிகள், ஒளிகள் போன்றவற்றிலிருந்து கற்றுக்கொள்ளும் இயல்புடைய மென்பொருள்களை வந்து பாத்தீங்கன்னா கற்றுக்கொண்டதை விட அந்த இயந்திரம் தேவைப்பட இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யுது, தேவையான நேரங்கள்ல செயல்படுத்துகிறது அப்படின்னு சொல்லலாம். செயற்கை நுண்ணறிவு புரிந்த இயந்திரங்களுக்கு என்னது ஓய்வு என்பது கிடையாது அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்ல போனீங்க அப்படின்னா, நாம வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரங்கள்ல ஒரு செயல்களை செய்து விட்டோமே, ஆனா உடலானது என்ன பண்ணுவோம், கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கொள்ள தேவை அப்படின்ற மாதிரி கேட்கும். ஆனா இந்த செயற்கை நுண்ணறிவு ஓய்வு என்று ஒன்றே தேவையில்லை இல்லையாப்பா, அந்த செயற்கை நுண்ணறிவு தேவையான நேரங்கள்ல தேவைப்பட இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா புதிய புதிய முடிவுகளை எடுத்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு தன்னை தானே வளர்த்து கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதற்கு தேவையான அந்த ப்ரோக்ராம் சொல்லணும்ப்பா, அதை கொடுத்து வச்சிருக்கிறாங்க நம்முடைய அறிவியலாளர்கள் அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்ல போனீங்கன்னா, அப்படிப்பட்ட இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா செயற்கை நுண்ணறிவாள் புதிய இயந்திரங்களுக்கு ஓய்வு தேவையில்லை. செயற்கை நுண்ணறிவாளை பார்க்கவும் முடியும், கேட்கவும் முடியும், அதனால என்ன செய்ய முடியும், புரிந்து கொள்ளவும் முடியும் சொல்றாங்க. என்ன சொல்ல போனீங்க அப்படின்னா, அந்த அளவிற்கு மிகவும் வளர்ச்சி அடைந்ததுதான் இது அப்படின்னு சொல்லலாம். மனிதரான முடியும் செயல்களையும் அவன் கடினம் என்று சொல்லக்கூடிய செயல்களையும் வந்து பாத்தீங்கன்னா என்னது, இந்த செயற்கை நுண்ணறிவானது பாத்தீங்கன்னா முன்னதாக நின்று அதை செயல்படுத்தக்கூடிய அளவிற்கு பாத்தீங்கன்னா தன்னைத்தானே வளர்ச்சி அடைந்து கொண்டிருப்பதுல செயற்கை நுண்ணறிவு முக்கிய பங்களிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய போது மெய்நிகர் உதவியாளர், மெய்நிகர் உதவியாளர், நமக்கு தேவையான எல்லா தகவலையும் எடுத்து சொல்வதில் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு உற்ற நண்பனாக தோழனாக இருந்து வந்து நம்முடைய செயல்களை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவையே முன்னிருந்து எடுத்து செய்யும். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யுமா, இது இதுக்கு என்ன சொல்ல போனீங்க அப்படின்னா, இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்கிறவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொலைபேசி அழைப்பு கொடுக்கும் இல்லையா, நம்ம வந்து பாத்தீங்கன்னா தொலைபேசி எடுத்து தொலைபேசிட்டு வந்து இப்போ ஒரு கார்த்திக் அப்படின்றவங்க வந்து பாத்தீங்கன்னா போன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்படின்னா, கார்த்திக் அப்படின்றவங்க என்ன பண்ணும், அது ஆட்டோமேட்டிக் அதுவே என்ன பண்ணுது எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு தொலைபேசி மூலமாக என்ன பண்ணுது அழைப்பு கொடுக்கும்னு சொல்ல போனீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது. என்ன சொல்ல போனீங்க அப்படின்னா, அடுத்து நாம எந்த செயலை வந்து பாத்தீங்கன்னா திறக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆப் வந்து பாத்தீங்கன்னா திறங்க ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அது என்ன பண்ணுவோம், அந்த செயலை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு திறந்து கொடுக்கக்கூடிய திறந்து கொடுக்கிறது. என்ன சொல்ல போனீங்க அப்படின்னா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செயலை நாம் கேட்பதை வந்து பாத்தீங்கன்னா உளவியல் பிரவுசர் அப்படின்னு சொல்றது தெரியுமா, நாம என்னென்னலாம் வந்து பாத்தீங்கன்னா கேட்கிறோம் அது உளவியல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரங்கள் என்ன பண்ணுது பல கோடிக்கணக்கான தரவுகளை அலசி ஆராய்ந்து என்ன பண்ணுதுமா நமக்கு தேவையான தகவலை எடுத்து கொடுப்பதில் மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்ல போனீங்க அப்படின்னா, ஒரு நமக்கு ஏதாவது ஒரு கவிதை தேவை, ஒரு கட்டுரை தேவை, ஏதோ ஒரு முக்கியமான தலைவர்களை பற்றிய ஒரு சிந்தனைகள் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அந்த தகவலை வந்து பாத்தீங்கன்னா பிரௌசர்ல போய் தேடி பார்த்தோம்னா என்ன பண்ணுமா, குறிப்பிட்ட அழகான ஒரு கவிதை கட்டுரை அவர்களை பற்றிய சிந்தனை வரிகள் இவையெல்லாம் நமக்கு என்ன பண்ணுது எடுத்துக் கொடுப்பதில் மிகவும் முக்கிய பங்களிப்பு எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது. என்ன சொல்ல போனீங்கன்னா, படிப்பதற்கு உரிய நூல்களை வந்து நமக்கு இந்த நூல்கள் நமக்கு தேவைன்னா அவற்றையே என்ன பண்ணுது பட்டியலிட்டு நமக்கு முன்னதாக என்ன பண்ணுவோம் எடுத்துக் கொடுப்போம். இந்த அளவுக்கு நமக்கு முக்கிய பங்களிப்பு எதுன்னு கேட்டீங்க இந்த செயற்கை நுண்ணறிவு தான் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் எதிர்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யுமா, ஒரு பேஷண்ட்ஸ் யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா பேஷண்ட்ஸ்க்கு தேவையானது யாரு இவங்களுக்கு சத்தம் கொஞ்சம் மூச்சு திறனல் ஏற்படுது அப்படின்னா டாக்டருக்கு நிகராக டாக்டர் பேஷண்ட் வந்து பாத்தீங்கன்னா மூச்சு திறனல் வந்திருக்கு டெலிவரி இன்ஜெக்ஷன் போடலாமா அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யுமா, இன்னைக்கு தன்னைத்தானே என்ன பண்ணியது வளர்த்துக்கொண்டே இருக்கக்கூடிய மிகவும் முக்கிய பங்களிப்புன்னு கேட்டீங்கன்னா இந்த யாரு செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்ல போனீங்கன்னா, நமக்கு தேவையான எல்லா விதமான செயல்களையும் சரி
உதவிகளை வந்து செய்து கொடுப்பதில் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் முக்கிய பங்களிப்பதுன்னு கேட்டீங்கன்னா இந்த செயற்கை நுண்ணறிவது அதாவது மெய்நிகர் உதவியாளர் நமக்கு தேவையாக நம்மோடு உச்ச நண்பனாக நமக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்து கொடுப்பதில் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த செயற்கை நுண்ணறிவானது மிகவும் முக்கிய பங்களிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஒளிப்பட கருவியிலே செயற்கை நுண்ணறிவு ஒளிப்பட கருவி நம்ம வைத்திருக்கக்கூடிய அந்த கேமரா போன் இருக்கலையாப்பா அதுல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். பழைய இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த நம்பர் போட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த போனை வந்து பாத்தீங்கன்னா லாக் பண்ணி வைக்கிறது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்வோம் கைரேகை வைத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த போனை வந்து பாத்தீங்கன்னா லாக் பண்ணி வைப்போம் அப்படின்ற மாதிரி இல்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு மிகவும் வளர்ச்சி அடைந்து விட்டது. இந்த ஒளிப்பட கருவிக்கு தேவையானவர் யாரு இந்த ஒளிப்பட கருவிக்கு உதவியாளர் யாரு அப்படின்னு சொல்லி பாக்குது முகத்தை பார்த்து அந்த முகத்தை பார்த்து என்ன செய்யுமா இவர் தான் இந்த போனு வந்து ஓனர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது அது திறந்து காட்டுகிறது. அந்த அளவுக்கு செயற்கை நுண்ணறிவு வந்து ஒளிப்பட கருவியில் வந்து இன்னைக்கு வளர்ச்சியடைந்து இருக்கிறது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ எடுக்கிற அந்த போட்டோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அழகாக வெறுகூட்டுவதற்காக ஒரு தனியான என்ன பண்ணுது ஒரு செயலி இருக்கிறது இல்லையாப்பா. காலை நேரங்கள் மாலை நேரங்கள் நிழல்முக படங்கள் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுது தன்னைத்தானே என்ன பண்ணுது மாற்றி அமைத்து கொடுப்பதில் வந்து போது மிகவும் முக்கிய பங்கு அளிக்கிறது இந்த செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்ல போனீங்கன்னா அந்த அளவிற்கு மிகவும் முக்கியமான பங்களிப்பு இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா இதுதான் என்ன சொல்ல போனீங்கன்னா முதன்மை வகிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்ல போனீங்கன்னா அடுத்து ஒரு காணொலிகளை வந்து பாத்தீங்கன்னா தொகுக்கக்கூடிய மென்பொருள்கள்ல இன்றைக்கு செயற்கை நுண்ணறிவானது தொழில்நுட்பமானது பயன்படுகிறது. இதன் மூலம் நேரம் என்னப்படுதுமா அந்த வீணாகிறது என்ன பண்ணுது எதிர்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்ல போனீங்க அப்படின்னா அடுத்து வாடிக்கையாளர் சேவை அப்படின்னு சொல்றாங்க. அது என்னப்பா வாடிக்கையாளர் சேவை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பேங்குக்கு போறோம் ஒரு பேங்குக்கு போகும்பொழுது அங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. அவர்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு தேவையான அனைத்து விதமான அந்த உதவிகளை செய்வது வந்து பாத்தீங்கன்னா மிகவும் முக்கிய பங்களிப்பு எதுன்னு கேட்டீங்கன்னா இப்படிப்பட்ட செயற்கை நுண்ணறிவு தான் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த செயற்கை நுண்ணறிவு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்தியாவினுடைய மிகப்பெரிய வங்கியான இந்த ஸ்டேட் வங்கி வந்து பாத்தீங்கன்னா இலா அப்படின்ற இலா அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இஎல்ஏ எலக்ட்ரானிக் லைஃப் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உரையாடு மென்பொருள்களை வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கி இருக்கிறது. ஒரு வினாடிக்கு 10,000 வாடிக்கையாளர்களோட என்ன பண்ணுது அவர்களுக்கு தேவையான தகவல்களை எடுத்து கொடுப்பதில் மிகவும் முக்கிய பங்களிக்கிறது இந்த இலா அப்படின்ற இந்த நிறுவனம் அப்படின்னு சொல்ல போனா வாடிக்கையாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய சேவைகளை அது இணையம் மூலம் அளிக்கிறது. செயற்கை நுண்ணறிவானது பாத்தீங்கன்னா தொழில்நுட்பத்தை பயன்படுத்த இந்திய வங்கிகள் ஆயத்தமாக வருவதற்கு இலா ஒன்று என்னது ஒரு பானை சோறுக்கு என்ன பண்ணலாம் ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு இந்த இலா என்ற இந்த செயற்கை நுண்ணறிவு மட்டும்தான் பயன்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். வாடிக்கையாளர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இன்னைக்கு வங்கி கணக்குகள் வந்து எவ்வளவு இருக்கிறது இது வரைக்கும் வந்து நான் எவ்வளவு எடுத்திருக்கேன் எவ்வளவு செலுத்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லா தகவலையும் ஒரு கால் நொடிக்கும் குறைவான நேரங்கள் என்ன பண்ணுமா எடுத்துக் கொடுப்பதிலே முக்கிய பங்களிக்கிறது. ஒருவருக்கு மட்டுமல்ல ஒரு நொடியில வந்து பாத்தீங்கன்னா 10,000 நபர்களோடு என்ன பண்ணுது உரையாடுகிறது அவர்களுக்கு தேவையான தகவலை எடுத்துக் கொடுப்பதிலே மிகவும் முக்கிய பங்களிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்ல போனீங்க அப்படின்னா எது இந்த இலா அப்படின்ற ஒன்று எதிராக அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஏன் செயற்கை நுண்ணறிவு முதன்மையானது அப்படின்னு சொல்ற என்ன சொல்ல போனீங்க அப்படின்னா ஏன்னா இன்னைக்கு நாம வந்து பாத்தீங்கன்னா செயற்கை நுண்ணறிவாளத்துல இருக்கிறோம். நாம் நினைப்பதை விடவும் வேகமாக இந்த தொழில்நுட்பமானது இன்னைக்கு என்ன பண்ணுது நடைமுறைப்படுத்திக் கொண்டு வருகிறது. நடைமுறையில வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய பங்களிப்பை மிகவும் முக்கியமாக முன்வைக்கிறது அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்ல போனீங்க அப்படிப்பட்ட இந்த பங்களிப்பை வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு அவர்களோடு சேர்ந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த செயற்கை நோடு சேர்ந்து அந்த செயற்கை நுண்ணறிவு உருவாகிய காரணத்தினால புதிய புதிய வேலை வாய்ப்புகள் என்ன பண்ணுதுமா புதிய புதிய தருணங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது. என்ன சொல்ல போனீங்க அப்படின்னா மனிதனால் செய்ய இயலக்கூடிய செய்ய இயலாத பல செயல்களை வந்து பாத்தீங்கன்னா முன்னதாக நின்று செய்வதிலே மிகவும் இந்த செயற்கை நுண்ணறிவு ஆனது பாத்தீங்கன்னா பங்களிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்ல போனீங்க அப்படின்னா அப்படிப்பட்ட செயற்கை நுண்ணறிவை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். ஏன் செயற்கை நுண்ணறிவானது முதன்மையானது அப்படின்னு சொல்றோம். உலகளாவிய வணிகத்திற்கு இன்னைக்கு என்ன பண்ணுது மிகவும் அடிப்படை காரணமாக இருப்பது கேட்டீங்க அப்படின்னா இந்த செயற்கை நுண்ணறிவு தான் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவிற்கு மிகவும் முக்கிய பங்களிக்கிறது. அடுத்து செயற்கை நுண்ணறிவினுடைய மிகவும் முக்கியமான வளர்ச்சியிலே தரவு அறிவியலாளர்களின் தேவை என்ன பண்ணியிருக்கிறது கூடியிருக்கிறது. இயந்திர கற்றல் வல்லுநர்கள் முதலான பல தொழில்நுட்ப வல்லுநர்களின் தேவையும் பெருகி வருகிறது. போட்டி நிறைந்த இந்த உலகத்துல செயற்கை நுண்ணறிவு யார் முதலாவதாகவும் சரியாகவும் வந்து பாத்தீங்கன்னா செயல்படுத்துறாங்களோ அவர்களுக்கு தான் இந்த வணிக வாணகமானது என்ன பண்ணுது அவர்களுக்கு வசப்படும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்ல போனீங்க அப்படின்னா ஏன்னா இந்த செல்போன்ல வந்து பாத்தீங்கன்னா பலவிதமான தகவல் நமக்கு இருக்குது இல்லையாப்பா. அந்த போன்ல வந்து பாத்தீங்கன்னா தேவையான தகவல் இருக்கிறது. அதை யாரு சரியான முறையில் அந்த நுண்ணறிவு வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்துறாங்களோ அவர்களுக்கு தான் இந்த உலகமானது என்ன பண்ணுது முதன்மையாக்குகிறது வணிகமானது வசப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து எதிர்காலத்துல அதாவது ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு சொல்றாங்க. என்ன சொல்ல போனீங்க அப்படின்னா எதிர்காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னது நமக்கு தேவையான எல்லா தகவலையும் வந்து எடுத்துக் கொடுப்பதிலே மிகவும் உற்ற நண்பனாக செயல்படும் எதுப்பா இந்த செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்ல என்ன சொல்ல போனீங்க அப்படின்னா
நமக்கு தேவையான தகவல் இது. வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அலுவலகத்துக்கு போறோம், காலையில இருந்த உடனே அலுவலகத்துக்கு போறோம். அலுவலகத்துக்கு போகும்பொழுது நமக்கு தேவையான சமைச்சு கொடுக்கறதுல இருந்து சரி, என்ன சொல்ல போனீங்க, நமக்கு தேவையான தண்ணி கொண்டு கொடுக்கறதுல இருந்து சரி, என்ன சொல்ல போனீங்க அப்படின்னா வீட்டுல குழந்தைகளை பாத்துக்கிறது முதற்கொண்டு வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதமான செயல்களையும் வந்து பாத்தீங்கன்னா செய்வதில் இந்த செயற்கை நுண்ணுடைய பங்களிப்பானது முதன்மை வகிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்ல போனீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல குழந்தைய வந்து ஆபீஸ் போறோம் அப்படின்னா என்ன பண்ணலாம், குழந்தைய கொண்டு போய் அந்த ரோபோட்டிகிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு என்ன செய்யலாம், நாம நிம்மதியா போயிட்டு நம்முடைய வேலையெல்லாம் பணியெல்லாம் செஞ்சுட்டு என்ன பண்ணலாம் வரலாம். ஏன்னு கேட்டினா குழந்தைகளுக்கு தேவையான அந்த ஆடி காட்டுறது, பாடி காட்டுறது, அவர்களுக்கு பொழுதுபோக்கு செயல்களை செய்து கொடுக்கறது, அவர்களுக்கு தேவையான உணவுகளை கொடுப்பது என்று பல தரவுகளை வந்து பாத்தீங்கன்னா முன்னிலை வைக்கிறது எது, இந்த செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்லலாம். ஃபியூச்சர் வந்து இப்படிதான் நடக்கும். என்ன சொல்ல போனீங்க அப்படின்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த வணிகம் வந்து பாத்தீங்கன்னா எதிர்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா மாற்றம் அடையலாம், ஒரு சில மாறுதலுக்கு உட்பட்டலாம். என்ன சொல்ல போனீங்கன்னா அவற்றுக்கு ஏத்த வகையில மனிதர்கள் தங்களை என்ன பண்ணுவாங்க, மாற்றிக் கொள்வார்கள். என்ன சொல்ல போனீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு மாற்றிக்கொண்டால் மட்டும்தான் இந்த உலகத்துல நம்ம என்ன பண்ண செய்ய முடியும், எதிர்த்து வெற்றி நடை போட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்ல போனீங்க அப்படின்னா அதற்கு தேவையான எல்லா உதவிகளும் செய்வதை வந்து பாத்தீங்கன்னா இந்த செயற்கை நுண்ணறிவானது முதன்மை வகிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ஜப்பான்ல சாப்ட்வேர் வங்கி வந்து உருவாக்கிய இயந்திர மனிதன், அதற்கு பேர் தான் பெப்பர் அப்படின்னு சொல்ற. என்ன சொல்ல போனீங்க அப்படின்னா இந்த உலக அளவிலே விற்பனையாகும் ஒரே ரோபோ என்ன சொல்ல, வீட்டுக்கு தேவையான வணிகத்திற்கு படிப்புக்கு என்று மூன்று வகையான ரோபோக்கள் கிடைக்கின்றன. இவை மனிதனுடைய முக பாவனைகளில் இருந்து அவற்றுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்பாடுகள் செயல்படுகிறது. பெப்பரை வரவேற்பாளராகவும் பணியாளராகவும் வீட்டிற்கு தேவையான வணிகத்திற்குரிய நிறுவனங்களிலும் உணவு விடுதிகளில் என்ன செய்யறாங்கப்பா வைத்து முதன்மைப்படுத்துறாங்க. என்ன சொல்ல போனீங்க அப்படின்னா புதிய வணிக வாய்ப்புகளை வந்து பாத்தீங்கன்னா புதிய கோணங்கள் வந்து நமக்கு எல்லா விதமான செயல்களையும் எடுத்துக் கொடுப்பதில் வந்து பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட செருக்கு நுண்ணறிவானது முன்னிலை வகிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்ல போனீங்க அப்படின்னா தாங்கள் பொருட்களை உற்பத்தி செய்யவும் அவற்றை சந்தைப்படுத்துவதில் வந்து பாத்தீங்கன்னா முதன்மை வகிக்கக்கூடிய எதுன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய இந்த செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவிற்கு இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதமான செயல்களையும் செய்வதிலே மிகவும் முக்கிய பங்களிப்பது இந்த செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்றோம். சொல்ல போனீங்க அப்படின்னா அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் வந்து பாத்தீங்கன்னா உரையாட நம்மோட வந்து பாத்தீங்கன்னா நண்பர்களாக தேவையான தகவலை எடுத்து உரையாடுவதில் பாத்தீங்கன்னா மிகவும் முக்கிய பங்களிக்கும் இந்த செயற்கை நுண்ணறிவு. நமக்கு தேவையான தகவல் ஆலோசனைகள் வந்து வழங்குவதிலும் மிகவும் முக்கிய பங்களிப்புகிறது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பயண ஏற்பாடு, ஏதாவது ஒரு இடத்துக்கு போறோம் இந்த இடத்துக்கு வரோம் அப்படின்னா நமக்கு தேவையான எல்லா அந்த திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக் கொடுக்கறது, நமக்கு தண்ணி கொடுக்கறது, நமக்கு தேவையான உணவுப் பொருட்கள் மருந்து பொருட்கள் எல்லாம் எடுத்துக் கொடுக்கறது என்பதில் வந்து எல்லா விதமான செயல்களையும் ஒரு நண்பனை கூட என்ன பண்ணுவா நமக்கு தேவையான எல்லா விதமான செயல்களையும் எடுத்து செய்வதிலே மிகவும் முதன்மை பங்களிப்பது எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்ல போனீங்க அப்படின்னா எதிர்காலத்துல நாம் பயணிக்கும் ஊர்திகளையும் சரி செயற்கை நுண்ணறிவு என்ன பண்ணுமா நமக்கு செய்கிறது. இந்த படம் பார்த்திருப்பீங்க, இப்ப ரீசெண்டா ஒரு படம் வந்துச்சு இல்லையாப்பா, அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ரஜினி வந்து இன்னொரு என்ன பண்ணிருப்பாரு, ஒரு ரோபோ உருவாக்கி இருப்பாரு. அந்த ரோபோ என்ன பண்ணுமா வண்டி ஓட்டும் இல்லையா, அது மூலமே கத்துக்காத ஒரு ரோபோ கொடுத்துருப்பாரு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதமானதையும் பாத்தீங்கன்னா செய்யக்கூடிய அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதிர்காலத்துல இந்த ரோபோக்கள் தான் நமக்கு என்ன பண்ணுமா செய்யும். அதுக்கெல்லாம் முக்கிய மூல முதல் காரணமா இருப்பதுன்னு கேட்டீங்கன்னா மனிதனுடைய செயற்கை நுண்ணறிவு தான் அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்ல போனீங்க அப்படின்னா அப்படிப்பட்ட ஊர்திகளை இயக்கி காட்டுவதும் சரி, என்ன சொல்ல போனீங்க அப்படின்னா எல்லா விதமான இடங்களையும் முன்னிலை வைக்கிறது தான். போக்குவரத்து நெரிசலை வந்து பாத்தீங்கன்னா தடுக்கும், பயண அந்த நேரங்கள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணுவோம் குறைவிடும், இந்த விபத்துக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிகவும் குறைவாகவும் இன்னும் சொல்ல முடியும்னா ஏற்படாத வகையிலேயே வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யுது இந்த உலகத்தை சந்தைப்படுத்தவும் ஆட்சி செய்யும் அப்படின்னு சொல்லலாம். எதுப்பா இந்த செயற்கை நுண்ணறிவு தான் ஆட்சி செய்யும் சொல்லலாம். என்ன சொல்ல போனீங்க அப்படின்னா ஒரு விமானத்தை இயக்குவதிலிருந்து ஒரு குழந்தைக்கு அத ஒரு தாய்மாருக்கு என்ன பிரசவம் பார்ப்பது முதற்கொண்டு அனைத்து விதமான செயல்களையும் வந்து பாத்தீங்கன்னா செய்வது இந்த செயற்கை நுண்ணறிவானது பாத்தீங்கன்னா எதிர்காலத்திலே இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான ஐயப்பாடுகளும் இல்லை. என்ன சொல்லலாம் என்ன சொல்ல போனீங்க அப்படின்னா கல்வித்துறையில இந்த தொழில்நுட்பத்திற்கு நிகராக பல விதங்கள் வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தக்கூடிய அந்த சாத்தியக்கூறுகள் என்னது இன்றைக்கு இருக்கின்றன. இதன் வாயிலாக இந்த செயற்கை நுண்ணறிவின் வாயிலாக இருக்கின்றன சொல்லலாம். என்ன சொல்ல போனீங்க அப்படின்னா செயற்கை நுண்ணறிவுடைய பொதுவான கூறுகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னம்னா வாழ்க்கையும் அந்த நமது தேவையான வாழ்க்கையும் வணிகத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நம்மை அறியாமலேயே வளப்படுத்திக் கொண்டிருக்கிறது எது இந்த செயற்கை நுண்ணறிவு. என்ன சொல்ல போனீங்க அப்படின்னா தொழில்நுட்பத்தை கண்டு அச்சப்பட்டவர்களுடைய அலறல்களையும் எதிர்கொள்வதே முதல் அறிவோல் அப்படின்னு சொல்றாங்க. மனித இனத்தை தீங்குகளில் இருந்து உள்ளப்பா ஒரு திடீர்னு ஒரு தீப்பிடிச்சிருச்சு, அந்த தீப்பிடிச்ச இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மனிதரை வந்து பாத்தீங்கன்னா காப்பாற்ற வேண்டும், மனிதன் உதவி செய்ய போனாலும் என்ன பண்ணும் அவர்களுடைய உடல்லையும் தீக்காயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் வந்து பாத்தீங்கன்னா இந்த செயற்கை நுண்ணறிவானது பாத்தீங்கன்னா என்ன செய்யுமா அதற்குள்ளே சென்று மனிதனுடைய உயிரை காப்பதிலே மிகவும் முக்கிய பங்களிப்பு என்று சொல்ல போனீங்க அப்படின்னா ஏன்னா அதற்கு தேவையான எல்லா விதமானது என்னதுமா
அந்த செயற்கைகள் முழுவதற்கு காரணம் அப்படின்னு சொல்ல போனீங்க அப்படின்னா, மனிதனத்தை தீங்குகளில் இருந்து காப்பாற்றவும் உடல்நலத்தை பேணவும் கொடிய நோய்களில் இருந்து தொடக்கடலேயே கண்டறியும் மருத்துவம் செய்யும் முறைகளில் பட்டறிவிக்க மருத்துவரை போலவே தமக்கு தேவையான எல்லா விதமான ஆலோசனைகளையும் சரி மருந்து பொருட்களையும் சரி எல்லா விதமான தகவலையும் நமக்கு எடுத்துக் கொடுப்பதிலே செயற்கை நுண்ணறிவானது மிகவும் முக்கிய பங்களிக்கும் அப்படின்னு சொல்ல போனீங்க அப்படின்னா. ஆனா கல்வி அறிவு எது, இந்த கல்வி அறிவு பத்தி என்பது நான் என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, ஒரு காலத்தினுடைய மனிதனுடைய வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு எழுத படிக்க தெரிந்த கல்வி அறிவே போதுமானதாக இருந்தது. இப்போது கல்வி அறிவுடன் மின்னணு கல்வியையும் மின்னணு சந்தைப்படுத்துதலையும் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்றோம், அறிந்திருப்பதுதான் வாழ்க்கைக்கு எளிதாகவும் வணிகத்திலே வெற்றியடையும் செய்ய உதவுகிறது அப்படின்னு சொல்ற என்ன சொல்ல போனீங்க அப்படின்னா. ஆனாலும் முன்னேற்றமே நுண்ணறிவு தொழில்நுட்பம் எதிர்காலத்திலே உலகினுடைய ஒவ்வொரு துறையிலும் வந்து பாத்தீங்கன்னா அழிவதற்கும் அளப்பெரியதாக முன்னேற்றமாகத்தான் அமையும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்ல போனீங்க அப்படின்னா, எதிர்காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா மனிதருக்கு தேவையான எல்லா தகவலையும் உதவிகளையும் ஆலோசனைகளையும் நல்ல மருத்துவம் செய்வதிலும் சரி உற்ற நண்பனாக இருக்கக்கூடியதுன்னு கேட்டீங்கன்னா இந்த செயற்கை நுண்ணறிவு ஆகிய காரணத்தினால இன்றைக்கு அதாவது மென்பொருளானது சாப்ட்வேர் என்று சொல்லக்கூடியது இன்றைக்கு இந்த உலகமானது என்ன பண்ணிட்டு இருக்குது, வாழ்ந்து கொண்டிருக்கிறது, ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. ஆனா எதிர்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா செயற்கை நுண்ணறிவை இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா முதன்மைப்படுத்தும். அந்த செயற்கை நுண்ணறிவை யார் ஒருவர் சரியான முறையில வந்து பாத்தீங்க அப்படின்னா செயல்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு இந்த வணிக வானகமும் சரி இந்த உலகமும் சரி என்ன பண்ணும் வசப்படும் என்பதில் வந்து எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு வந்து பாத்தீங்கன்னா செயற்கை நுண்ணறிவானது மனிதனுடைய வாழ்விலே ஒன்றரை கலந்து விட்டது என்று சொல்லலாம். என்ன சொல்ல போனீங்க அப்படின்னா, மாணவர்களே இந்த செயற்கை நுண்ணறிவின் வாயிலாக நாம வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யறோம் இன்னைக்கு இந்த உலகத்துல என்னென்னலாம் செய்ய முடியும் அப்படின்றத பத்தி நம்ம என்ன பண்றோம் இன்னைக்கு கற்றுக்கொண்டோம். அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கக்கூடிய பகுதி எதுன்னு கேட்டீங்கன்னா மொழி பெயர்ப்பு கல்வி. என்னப்பா மொழி பெயர்ப்பு கல்வி, அதை பற்றி தகவலை வந்து பாத்தீங்க அப்படின்னா மொழி பெயர்ப்புன்னு என்னப்பா ஒரு மொழி சமூகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு துறையிலே இல்லாத சிறுமையை ஈடு செய்ய வேறு துறைகளிலே உச்சங்கள் இருக்கும். மொழிகளுக்கு இடையேயான வேற்றுமைகளை வேற்றுமைகளாகவே என்ன செய்யுமா நீங்க மொழிகளுக்கு இடையேயான வேற்றுமைகளை வேற்றுமைகளாகவே நீக்க விடாமல் ஒற்றுமைப்படுத்த உதவுவது மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக அனைத்து மொழிகளில் வந்து பாத்தீங்கன்னா பரவ வேண்டும், நம்மிடம் எல்லாம் உள்ளது என்ற பட்டை கட்டிய பார்வையை ஒழித்து அகன்ற பார்வையை தருவது மொழிபெயர்ப்பு என்று சொல்லலாம். என்ன சொல்ல போனீங்க அப்படின்னா, அடுத்ததாக ஒரு மொழியிலே உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியிலே வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்கிறார் மனவை முஸ்தபா. ஒரு மொழி வளம் பெறவும் ஒரு மொழி உலகத்துடன் உறவு கொள்ளவும் மொழிபெயர்ப்பு இன்றியமையாததாகும். உலக நாகரீக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பும் ஒரு காரணமாக இருக்கிறது என்கிறார் கு ஜெகநாத ராஜா. மொழிபெயர்ப்பினுடைய தொடக்கம் எவ்வாறு அமைய வேண்டும் இன்னும் சொல்ல போனீங்க அப்படின்னா என்ற தொடரை தொல்காப்பியர் மரபியலிலே குறிப்பிட்டுள்ளார். மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்ற சின்னமுனர் செப்பேட்டு குறிப்பிடானது குறிப்பிடுகிறது. சங்க காலத்திலேயே தமிழினுடைய மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை புலப்படுத்துகிறது. வடமொழியில் இருந்த இந்த ராமாயண மகாபாரத துன்பச் செய்திகள் எல்லாமே சங்க இலக்கியங்களிலே பரவலாக இடம்பெறுகின்றன. இதுவும் மொழி பிற மொழி கருத்துக்களை வந்து பாத்தீங்கன்னா கதைகளையும் தமிழ் படுத்தியமைக்கு புலப்படுத்துகிறது. பெருங்கதை சிலப்பதிகாரம் சீவக சிந்தாமணி பெருங்கதைகள் கம்பராமாயணம் வெள்ளி பாரதம் போன்ற காப்பியங்கள் வந்து பாத்தீங்கன்னா வடமொழி கதைகளை தழுவி படைக்கப்பட்டவையே. மொழிபெயர்ப்பினுடைய தேவை எதுக்கு மொழிபெயர்ப்பு தேவைப்படுகிறது, மொழிபெயர்ப்பு எல்லா காலகட்டங்களில் வந்து பாத்தீங்கன்னா தேவையான ஒன்றுதான் அப்படின்னு சொல்றேன். என்ன சொல்ல போனீங்கன்னா விடுதலைக்கு பிறகு பிற நாட்டினுடைய பல பகுதியிலும் ஒரே ஆட்சியின் கீழ வந்து பாத்தீங்கன்னா இணைப்பதற்கு முழுமுதல் காரணமாக இருந்தது எதுன்னு கேட்டீங்க அப்படின்னா இப்படிப்பட்ட மொழிபெயர்ப்பு என்று சொல்லலாம். என்ன சொல்ல போனீங்க அப்படின்னா, அப்ப எல்லா நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யும் ஒன்றாக இணைத்தோம், ஒரு உலக நாடுகள்லாம் ஒன்றாக இணைத்தோம். என்ன சொல்ல போனீங்கன்னா இந்தியா வந்து பாத்தீங்கன்னா பல மொழிகள் பேசக்கூடிய ஒரு நாடாக இருந்தது. என்ன சொல்ல போனீங்கன்னா, ஏன்னா பல மாநிலங்கள் இருக்கிறது இல்லையா, அந்த மாநிலத்தில் இருந்து பாத்தீங்கன்னா பல மொழிகள் பேசக்கூடியவர்களா இருந்தாங்க. அப்ப இந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களையும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றாக திரட்டுவதற்கு ஒரு அடிப்படை காரணமாக இருந்ததுன்னு கேட்டேன். இந்த மொழிபெயர்ப்பு என்ன சொல்ல போனீங்க அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல தரப்பட்ட இலக்கியங்கள் அந்த இலக்கியங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழ் மொழியிலிருந்து மொழிபெயர்க்க வேண்டும். ஏன்னா அப்போதுதான் வந்து பாத்தீங்கன்னா மொழி வடமானது அதிகப்படுத்து. என்ன சொல்ல போனீங்கன்னா மொழி சார்ந்த அந்த சொற்கள் வந்து பாத்தீங்கன்னா மிகைப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்ற என்ன சொல்ல போனீங்க அப்படின்னா, அப்படிப்பட்ட தகவலும் சரி மகாபாரதம் தமிழ் படுத்தும்னு சொன்னாங்க இல்லையா, உணர்வு ஊட்டுவதற்கும் உறவைப்பாட்டை ஏற்படுத்துவதற்கும் இந்திய அரசு மொழிபெயர்ப்பு ஒரு கருவியாக கொண்டது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா மிகவும் முக்கிய பங்களிப்பு எதுன்னு கேட்டீங்கன்னா
அந்த மொழிபெயர்ப்புக்கு முக்கிய பங்களிப்பு எதுன்னு கேட்டீங்கன்னா, முயற்சிகள் சாகித்ய அகாதமி தேசிய புத்தக நிறுவனம், அதாவது NBT அப்படின்னு சொல்ற நேஷனல் புக் நிறுவனம் சொல்றோம் இல்லையாப்பா, NBT தென்னிந்திய புத்தக நிறுவனம் அப்படின்னு சொல்ற ஆகியவற்றின் மூலமாக செயல்பட்டன. அமெரிக்கா அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சி வந்து சொல்றாங்க, மொழிபெயர்ப்பு ஏன் அவசியம் அப்படின்னு சொல்றாங்க. மொழிபெயர்ப்புடைய தொடக்க முடிஞ்ச மொழிபெயர்ப்பு வந்து பாத்தீங்கன்னா ஏன் தேவை அப்படின்னு சொல்லும் ஒரு சிறிய நிகழ்வு சொல்றாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, போர் தொடுக்குது. இது ஜப்பான் நாட்டு மீது போர் தொடுக்கும் பொழுது என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, இந்த மாதிரி உங்க நாட்டுக்கு மீது போர் தொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நாடு வந்து பாத்தீங்கன்னா பதில் சொல்லணும், இந்த மாதிரி எங்களுக்கு தேவையா இல்லையா அப்படின்னு சொல்லி பதில் சொல்லணும் இல்லையா. அப்ப என்ன செய்யுது கேட்டீங்கன்னா, சரணடையாவிட அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா சரணடையாவிடில் குண்டு வீசப்படும் என்ற முக்கிய செய்தி வந்து பாத்தீங்கன்னா ஜப்பானுக்கு அனுப்பியதாகவும், அதற்கு ஜப்பான் என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா முகு சாஸ்ட்ரு அப்படின்னு சொல்லுது. முகு சாஸ்ட்ருன்னா ஒண்ணும் கிடையாதுமா, விடைத்தர அவகாசம் தேவை. இது விடைத்தர அவகாசம் தேவை அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட விடைத்தர அவகாசம் தேவைன்னு சொல்லிட்டு முகு சாஸ்திரி அப்படின்னு சொல்றது தவறாக புரிந்து கொண்டது. என்ன சொன்னா, நாங்க போருக்கு தயார் அப்படின்ற நினைச்சது தவறாக புரிந்து கொண்டு என்ன செஞ்சதுன்னு கேட்டீங்க அப்படின்னா, உடனே என்ன செஞ்சிட்டாங்கப்ப, அந்த நாட்டின் மீது ஹிரோஷிமா நாகசாகி என்ற இரண்டு இடங்களை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்க, குண்டு புடிஞ்சிட்டாங்க. ஜப்பானே முழுமையாக என்ன பண்ணது, அழிந்து போகக்கூடிய அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு குண்டு என்ன பண்ணாங்க வீசிட்டாங்க. அதற்கு அடிப்படையாக இருந்தது காரணமாக இருந்ததுன்னு கேட்டீங்க அப்படின்னா, மொழிபெயர்ப்பு சரியாக அமையவில்லை அப்படின்னு சொல்லலாம். அப்ப மொழிபெயர்ப்பு சரியான முறையில அமைஞ்சிருந்ததுன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு இவ்வளவு பெரிய விபத்தை என்ன பண்ணிருக்க முடியும், தவிர்த்திருக்க முடியும். அவங்க முகசாஸ்தி என்பதற்கு என்ன செய்ய, நாங்க போருக்கு தயார் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு என்ன செய்யறாங்கப்பா, அவங்க குண்டு வீசிட்டாங்க. ஆனா அந்த சொல்லுக்கு என்னது பொருள்வா, விடை தர அவகாசம் தேவை அப்படின்னு அவங்க கேட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டேன், எங்களால இப்போதைக்கு தேவை எதுவும் செய்ய முடியாது, கொஞ்சம் எங்களுக்கு டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அவங்க. ஆனா என்ன செய்ய, தவறாக புரிந்து கொண்டு மொழிபெயர்ப்பு சரியான முறையில் அமையாத காரணத்துல என்ன கேட்டீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு அழிவு ஏற்படுவதற்கு இந்த மொழிபெயர்ப்பே மிகவும் முக்கியமான பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்ல போனீங்க அப்படின்னா, அது அடுத்து பாத்தீங்கன்னா மறுக்கிறோம் என்று கொண்டதாகவும் கூறுகிறாங்க. இது உண்மையெனில் மொழிபெயர்ப்பு சரியாக அமையாததால் இந்த காலத்திற்கும் அழிவு தரக்கூடிய களங்கமானது ஏற்பட்டது அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்ல போனீங்கன்னா, அடுத்து மொழிபெயர்ப்பு கல்வி அப்படின்னு சொல்றோம். மொழிபெயர்ப்பை கல்வியாக ஆக்குவதன் மூலமாக அனைத்துலக அளவு அறிவு என்ன செய்யும் எளிதாக பெற முடியும் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா எல்லா நாடுகளில் இருக்கக்கூடிய இலக்கிய வளம், இலக்கணமாகட்டும் இலக்கியமாகட்டும் கவிதையாகட்டும் அல்லது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு காப்பியமாகட்டும் அல்லது காவியமாகட்டும், அப்படிப்பட்ட காவியங்களை வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய தாய்மொழிகள்ல மொழிபெயர்க்கும் பொழுது மொழி வளமானது அதிகமாகும் இல்லையாப்பா. புதிய புதிய சொற்கள் வந்து தோன்றுவதற்கு இதுவே அடிப்படை காரணமாக அமையும். ஆகிய காரணத்தினாலதான் மொழிபெயர்ப்பு என்று ஒன்றானது மிகவும் அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததாக நம்ம பார்த்தது, நாடு விடுதலை பெற்ற பிறகு பல நாட்டு தூதரங்கள் நம் நாட்டில் நிறுவப்பட்டன. அதற்கான அடிப்படை காரணம் எதுன்னு கேட்டீங்கன்னா, தங்களுடைய இலக்கியம், பண்பாடு, தொழில் வளர்ச்சி, கலை போன்றவற்றையும் அறிமுகப்படுத்தும் நோக்கத்திலே தத்த மொழிகளை கற்றுக் கொடுக்கின்ற முயற்சியை என்ன பண்ணது, அந்த நாட்டு தூதரங்கள் வாயிலாக என்ன செஞ்சாங்கம்மா, செஞ்சு வந்தாங்க. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு நாடு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நாட்டுடைய எந்த நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தூதரவ இருக்குன்னா, அவர்களுடைய பண்பாடு எது, பழக்க வழக்கம் எது, கலாச்சாரம் எது, நாகரிகம் எது என்று வரலாம் என்ன பண்ணுமா, எடுத்து கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்ப என்ன செய்யணும், அதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது எது, மொழிபெயர்ப்பு இல்லையாப்பா. அதுதான் சொல்றாங்க அவங்க, மொழிபெயர்ப்பு என்ற ஒன்றானது மிகவும் அவசியமான ஒன்று. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய கருத்துக்களை, அவருடைய பண்பாடுகளையும் பழக்க வழக்கங்களையும் நாம் அறிந்து கொள்வதற்கும், நம் நாட்டில் இருக்கக்கூடிய கலாச்சாரங்களையும் பண்பாடுகளையும் அவர்கள் அறிந்து கொள்வதற்கும் ஒரு பெரிய உதவி புரியுது என்று கேட்டீங்கன்னா இந்த மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லலாம். சொல்ல போனீங்க அப்படின்னா, அப்படிப்பட்ட மொழிபெயர்ப்பு தான் இன்னைக்கு சொல்றோம் நம்ம. அடுத்ததாக சொல்லக்கூடியது இலக்கிய இறக்குமதி. இதுதான் இறக்குமதி பண்ணலாமா, நம்ம ஒரு நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதமான நூல்களையும் நம்மளுடைய நாட்டுக்கு என்ன பண்ண முடியாது, மொழிபெயர்க்க முடியாது. காரணம் என்ன, நல்ல விதமான நூல்கள் இருக்கும், ஒரு தீய கருத்துக்களை வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு பல நூல்கள் இருக்குன்னு சொல்ல போனீங்க அப்படின்னா, நமக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு சில கருத்துக்கள் இருக்குன்னு சொல்ல போனீங்கன்னா அந்த நூல்கள்ல. ஆகிய காரணத்தினால எல்லா விதமான நூல்களையும் என்ன பண்ண கூடாது, நம்முடைய மொழிகள் வந்து பாத்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு கூடாது அப்படின்னு சொல்ல போனீங்க அப்படின்னா, எந்த கருத்துக்களை வந்து நம்முடைய மக்களுக்கு ஏற்ற வகையில் இருக்குமோ அது போன்ற கருத்துக்களையும் சரி, நீதி கருத்துக்கள் எடுத்து சொல்லக்கூடிய நூலாகட்டும், அப்படிப்பட்ட நூலை என்ன பண்ணலாம, நம்முடைய மொழிகளுக்கு என்ன செய்யலாம், அந்த நூல்களை என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா மொழிபெயர்க்கணும் அப்படின்னு சொல்ற என்ன சொல்ல போனீங்க அப்படின்னா, அப்படிப்பட்ட நூல்களை தான் நம்முடைய நாட்டுல என்ன பண்ண மொழிபெயர்க்கணும் அப்படின்னு சொல்றோம். எல்லா நூல்களையும் என்ன பண்ண கூடாது, நம்ம மொழிபெயர்க்க கூடாது, அது தவறான செயலாக என்ன சொல்ல போனீங்க அப்படின்னா, இலக்கியம் என்பது தான் அனுபவத்தை எழுதுவது என்றாலுமே அது கடைசிறப்புடையதாக இருக்கிற போது அனைவருடைய அனுபவமாகவும் அது பொதுமை பெறுகிறது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, ஜப்பான் மொழிபெயர்ப்பின் மூலம் அறிமுகமான ஷேக்ஸ்பியர் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா படைப்பாளர் போலவே கொண்டாடப்பட்டார் அப்படின்னு சொல்ல என்ன சொல்ல போனீங்க அப்படின்னா,
அடுத்ததாக பாத்தீங்கன்னா 18ஆம் நூற்றாண்டுல வடமொழி நூல்கள் பல தமிழிலே ஆக்கப்பட்டன. பிற ஐரோப்பிய மொழிகள் நூல்கள் வந்து பாத்தீங்கன்னா 18ஆம் நூற்றாண்டு வரை வடமொழி நூல்கள் வந்து பாத்தீங்கன்னா பல தமிழிலே ஆக்கப்பட்டன அப்படின்னு சொல்ல என்ன சொல்ல போனீங்க அப்படின்னா பிற ஐரோப்பிய மொழிகளும் வந்து நூல்களும் அறிமுகமாயின. இவற்றிலே தரமான நூல்கள் என்று பார்த்தோமையானால் ஒரு சிலதான் இருக்குன்னு சொல்ல போனீங்க அப்படின்னா தமிழுக்குரிய நூலாக இருந்த திருக்குறள் உலக மொழிகளுக்கு எல்லாம் உரியதாக மாறியது. எதனால் இதனுடைய காரணமா அடிப்படை காரணம் அதுக்கெல்லாம் என்ன சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இந்த மொழிபெயர்ப்பு தான் அப்படின்னு சொன்னா ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா எல்லா காலத்தினருக்கும் எல்லா மதத்தினருக்கும் எல்லா மதத்திற்கு எல்லா நபர்களுக்கும் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்களை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய திருக்குறளானது எடுத்து சொல்லியது. ஆகிய காரணத்தினாலதான் இன்றைக்கு அது உலக பொதுமொழியாக பொது மறையாகவும் ஆக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்ல என்ன சொல்ல போனீங்க அப்படின்னா இதற்கெல்லாம் மூட முதல் காரணமாக இருந்தது எதுன்னு கேட்டீங்கன்னா மொழி பெயர்ப்பு அப்படின்னு சொல்ல என்ன சொல்ல போனீங்க அப்படின்னா அப்படிப்பட்ட மொழிபெயர்ப்பு இல்லையே இந்த உலகத்துல பலவிதமான இலக்கியங்களும் சரி பல கருத்துக்களும் தோன்றுவதற்கு காரணமாக இருந்திருக்காதுன்னு சொல்ல போனீங்க அப்படின்னா ஷேக்ஸ்பியர் இருந்திருக்க முடியாதுன்னு சொல்ல போனீங்க அப்படின்னா மொழிபெயர்ப்பு இல்லாமல் இருந்து சில படைப்புகளை வந்து பல படைப்பாளர்களும் வந்து இருந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஷேக்ஸ்பியர் இருந்திருக்க முடியாது, கம்பனும் இருந்திருக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா கம்பன் தமிழில் எழுதிய நூல் வந்து பாத்தீங்கன்னா கம்பராமாயணம்னு சொல்லலாம். என்ன சொல்ல போனீங்க அப்படின்னா அது வடமொழியிலே வால்மீகி எழுதியது. அப்படிப்பட்ட வால்மீகி எழுதிய அந்த நூலைத்தான் வந்து பாத்தீங்கன்னா மொழிபெயர்த்து தமிழிலே மொழியாக்கம் செய்தார். தமிழ் மரபுக்கு ஏற்ற வகையில வந்து ஆங்காங்கே ஒரு சில சொற்களை கூட்டியும் ஒரு சில சொற்களை குறைத்து எழுதிய காரணத்தினாலதான் இன்னைக்கு என்னாச்சு கம்பராமாயணம் மிகப்பெரிய ஒரு காப்பியமாக என்ன பண்ணுச்சுமா உருவெடுத்தது அப்படின்னு சொன்னா என்ன சொல்ல போனீங்க அப்படின்னா அப்படிப்பட்ட இலக்கியம் தோன்றுவதற்கு அடிப்படை காரணமாக இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொன்னா என்ன சொல்ல போனீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா இலக்கியங்களும் இருக்கக்கூடிய தகவலை வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய முதன்மைப்படுத்துவது கேட்டீங்கன்னா மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லலாம். ரவீந்திரநாத் தாகூர் வங்க மொழியில் எழுதிய கவிதை தொகுப்பான கீதாஞ்சலியை ஆங்கிலத்தில் வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் மொழிபெயர்த்த பின்புதான் ரவீந்திரநாத் தாகூர் என்ற ஒரு நபர் இருக்கிறாரு. அவர் இப்படிப்பட்ட நூல்களை எல்லாம் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு மிகப்பெரிய உலக புகழ்படக்கூடிய அளவிற்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சாரு அந்த மிகப்பெரிய ஒரு நபராக வந்தாரு. அதற்கெல்லாம் மூல முதல் காரணம் எதுன்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த மொழிபெயர்ப்பு தான் அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்ல போனீங்க அப்படின்னா பாரதியினுடைய கவிதைகளும் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்க்கப்பட்டிருந்தால உலக அளவிலே உயரிய விருதுகளும் கிடைத்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்ல போனீங்க அப்படின்னா ஒரு நாடு எவ்வளவு மின்னாற்றலை பயன்படுத்துகிறது அப்படின்ற அதனை அடிப்படையாக கொண்டுதான் அந்த நாடு முன்னேற்றம் அடைந்த நாடா முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய நாடா அப்படின்றத என்ன செய்ய முடியும் நம்ம அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு தகவல். ஆனா இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா எந்த அளவிற்கு ஒரு நாட்டில வந்து பாத்தீங்கன்னா மொழிவளம் அதிகமாக இருக்கிறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு எந்த அளவிற்கு உருவாக்கப்பட்டிருக்கிறோம் நம்ம எந்த அளவுக்கு மொழிபெயர்ப்பு என்ன பாத்தீங்கன்னா செஞ்சிருக்கிறோம் நம்ம பல மொழிகள் இருக்கக்கூடிய நூல்களை வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய தாயகத்தை கொண்டு வந்திருக்கிறோம் மொழிபெயர்ப்பு செய்து அப்படின்றத வச்சுதான் ஒரு நாடு வளம் அடைந்திருக்கிறதா ஒரு நாடு வந்து பாத்தீங்கன்னா மொழியில வந்து எந்த அளவிற்கு சிறந்து விளங்குகிறது என்பதை வந்து பாத்தீங்கன்னா இதை அடிப்படையாக கொண்டு தான் என்ன செய்ய முடியும் நம்ம கற்றுக்கொள்ள முடியும் அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்ல போனீங்க அப்படின்னா நேரடி மொழிபெயர்ப்புக்காக பிரெஞ்சு அரசு ஜெர்மன் அமெரிக்கா லத்தீன் அமெரிக்கா என்ன சொல்ல போனீங்க முதலான நாடுகள் நூல்கள் இன்றைக்கு கிடைக்க தொடங்கி இருப்பது மிகவும் நல்ல பயன் அளிக்கிறது. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த நாட்டினுடைய நூல்கள் கவிதைகள் நூல்களாக இருந்தாலும் சரி அது வேற ஏதாவது நூல்களாக இருந்தாலும் காப்பி நூல்களாக இருந்தாலும் சரி இலக்கியங்களாக இருந்தாலும் சரி அப்படிப்பட்ட நூல்கள் வந்து என்ன பண்ணதுன்னு கேட்டீங்கன்னா மிகவும் எளிதான முறையில நம்மிடையே வந்து பாத்தீங்கன்னா வந்தடைகிறது அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்ல போனீங்கன்னா அது மிகவும் வரவேற்கத்தகுந்ததுதான். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா மொழிபெயர்த்து கொடுக்குறாங்கன்னா அந்த நூல இருக்கக்கூடிய தகவல் எப்படி அந்த இலக்கிய நூல்கள் எப்படி எழுதுறாங்க என்ன சொல்ல போனீங்க அப்படின்னா அவருடைய இலக்கியங்கள் எப்படி இருக்கிறதோ பண்பாடு எப்படி இருக்கிறதுலாம் பாத்தீங்கன்னா அவர் எழுதக்கூடிய அந்த நூலை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்ற என்ன சொல்ல போனீங்க அப்படின்னா அதனால மொழிபெயர்க்கக்கூடிய காரணத்தினால புதிய சொற்களானது நம்முடைய என்ன பண்ணுதுமா உருவாக்கம் புரியும் அப்படின்னு சொல்றான். அதனால மொழி வளமும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்ல என்ன சொல்ல போனீங்க அப்படின்னா அதனாலதான் சொல்றாங்க இதெல்லாம் வரவேற்க தகுந்த ஒரு செயல் அப்படின்னு சொல்ற என்ன சொல்ல போனீங்க அப்படின்னா அடுத்ததாக மொழிபெயர்க்கப்பட்ட நூல்களை தமிழ் இலக்கியங்களோடு ஒப்பு நோக்கி சிந்தனை வடிவம் உத்தி மையக்கரு பண்பாடு போன்ற பலவகையான கூறுகளை எடைபோடவும் வளர்க்கவும் மொழிபெயர்ப்பானது உதவுகிறது. அடுத்து மொழிபெயர்ப்பினுடைய செம்மை அப்படின்னு சொல்றோம். மொழிபெயர்ப்பினுடைய செம்மை மொழிபெயர்ப்பு வந்து பாத்தீங்கன்னா சரியான முறையில் அமைய வேண்டும்னு சொல்ல போனீங்க அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ தொடர்வண்டியில வந்து போயிட்டு இருக்காங்க மக்கள் தொடர்வண்டியில போகும் பொழுது ஹண்ட்ரட் ரயில் ஸ்லீப்பர் வேர் வேஸ்டு அவே அப்படின்னு சொல்றாங்க என்பது தொடர்வண்டியில உறங்கிக் கொண்டிருந்த 100 பேர் வந்து வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டனர் அப்படின்னு தவறான ஒரு தகவல். அது சொல்லி ரயில் ஸ்லீப்பர் அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா
தொடர் வண்டியினுடைய போக்குவரத்துக்கு பாதையான தண்டவாளத்திலே உள்ள குறுக்கு கட்டைகளை குறிக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்ல போனீங்க அப்படின்னா, அந்த குறுக்கு கட்டைகள் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளத்திலே அடித்து செல்லப்பட்டது அப்படின்றத தகவலுக்கு பதிலாக என்ன செஞ்சு கேட்டீங்கன்னா, மொழிபெயர்ப்பு தவறாக அமைந்து விட்டது. ஏன் வெள்ளத்துல வந்து நூறு பயணிகள் என்ன பண்ணிட்டு இரவு நேரங்கள் அடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தவறாக மொழிபெயர்த்துருக்காங்க. என்ன சொல்ல போனீங்க அப்படின்னா, ஆகிய காரணத்தினாலதான் சொல்றாங்க மொழிபெயர்ப்பு வந்து பாத்தீங்கன்னா சரியான முறையில் அமைய வேண்டும். ரயில் ஸ்லிப்பர் என்பது அந்த தொடர்வண்டி போகக்கூடிய பாதையில குறுக்கு கட்டைகள் போட்டுருவாங்க இல்லையா வரிசையா, அந்த குறுக்கு கட்டையை தான் குறிக்குது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூறு கட்டைகள் என்ன செஞ்சுமா வெள்ளத்துல அடிச்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா மாற்றி என்ன பண்ணிட்டாங்க, மொழிபெயர்த்துட்டாங்க. அது தவறான ஒரு பாதையை காட்டியது அப்படின்னு சொல்றாங்க, தவறான ஒரு தகவலையும் கொடுத்தது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேமல் அப்படின்னு சொல்றோம். கேமல்னா என்னப்பா, வடம், அதாவது கயிறு அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய கயிறு இந்த தேர்லாம் எடுத்துறீங்களா, அதுதான் வட கயிறு அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு பதிலாக நம்ம என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, இன்னைக்கு கேமல்ன்றது இன்னொரு பொருள் உண்டு, ஒட்டகம் அப்படின்ற இன்னொரு பொருளும் உண்டு. அதான் சொல்றாங்க ஊசி காதலே வந்து பாத்தீங்கன்னா அது வடம் நுழையாது, ஊசி காதலே வடம் நுழையாது அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக என்ன செஞ்சாங்க, ஊசி காதல ஒட்டகம் நுழையாது அப்படின்னு சொல்லிட்டு மொழியை என்ன பண்றாங்க, மாத்தி என்ன பண்றாங்க, மொழிபெயர்ப்பானது செஞ்சிருக்கிறாங்க. என்ன சொல்ல போனீங்க அப்படின்னா, ஊசி காதலே வந்து பாத்தீங்கன்னா வடம் நுழையாது, மிகப்பெரிய ஒரு கயிறானது நுழையாது அப்படின்னு சொல்லணும். என்ன சொல்ல போனீங்க அப்படின்னா, கயிறு அதாவது ஊசி காதல வந்து என்ன நுழையப்பா, நூல் மட்டும் தான் நுழையும். என்ன சொல்ல போனீங்க, கயிறு நுழையாது, மொழிபெயர்ப்பு கழிவின்றி சிதறலின்றி மூல மொழியுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவதாக அமைய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் அப்படின்னு சொல்றோம் நம்ம. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் அப்படின்றதுக்கு சரியான மொழிபெயர்ப்பு என்ன சொல்லிட்டு எல்லா மொழிகளையும் தேடி பார்த்தாங்க. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பாதாள சாக்கடை அப்படின்னு சொல்றாங்க. பாதாள சாக்கடை என்பது பாத்தீங்கன்னா சரியான பொருளாக அமையாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது எது சரியானதுன்னு சொல்லிட்டால தரவுகளை தேடி பார்க்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா தமிழோடு தொடர்புடைய மலையாள மொழி பயன்படுத்திய புதை சாக்கடை அப்படின்றத சொல்லிதான் வந்துன்னா பொருத்தமாக இருப்பதை கண்டார்கள். அதையே பயன்படுத்தவும் தொடங்கி இருக்கிறாங்க. என்ன சொல்ல போனீங்க அப்படின்னா, இதே போலதான் டெலி என்னப்பா தொலை அப்படின்னு சொல்றோம். அப்ப டெலி அப்படிங்கும் போது தொலை அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்ப டெலிகிராஃபு, டெலிவிஷனு, டெலிபோனு, டெலஸ்கோப்பு, டெலிமேட்ரி முதலிய சொற்கள் வந்து பாத்தீங்கன்னா மொழிபெயர்க்கப்படுகிறது. எப்பாரு இப்போ டெலிகிராஃப் அப்படின்னு சொல்லும் போது தொலை வரி அப்படின்னு சொல்றோம் நம்ம இல்லையா. டெலிவிஷன் அப்படின்னப்பா தொலைக்காட்சி அப்படின்னு சொல்றோம். அடுத்ததாக சொல்லக்கூடியது தொலைபேசி, தொலைநோக்கி என்று பல அளவு தொலை அளவியல் அப்படின்னு சொல்லி வந்து வகையில் முன் ஒட்டுகளோடு சேர்த்து என்ன பண்ணணுமா, மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறோம் நம்ம. முன்னொட்டுக்கு இதற்கு அடிப்படை காரணமா இருப்பது டெலி அப்படின்றது. அப்ப டெலிகிராஃப் அப்படின்னு சொல்றோம் இல்லையாப்பா. அடுத்து டெலிமெட்ரி அப்படின்னு சொல்றோம். என்ன சொல்ல போனீங்கன்னா, அப்ப முன்னொட்டோடு தொடர்புடைய அதனோட தொலை வரி அப்படின்னு சொல்றோம் நம்ம, தொலைக்காட்சி அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இதோடு சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண அடையாளப்படுத்துக்கணும்னு சொல்ல போனீங்க அப்படின்னா, இந்த அளவுக்கு இந்த டிரான்ஸ்கிரைப், டிரான்ஸ்ஃபர், டிரான்ஸ்ஃபார்மர், டிரான்ஸ்கேட்டு ஆகியவற்றை மொழிபெயர்க்கும் போது படியெடுத்தல், மாறுதல், உருமாறுதல், செயல்படுத்துதல் என்ன செய்யணும் எடுத்து மொழிபெயர்க்கிறோம் சொல்ல போனீங்க அப்படின்னா, டிரான்ஸ் என்பதற்கு முன்னோட்டை வைத்து மொழிபெயர்க்கவில்லை. இவ்வாறு வந்து பாத்தீங்கன்னா இடத்திற்கு தகுந்த வகையில ஏற்ற வகையில் என்ன பண்ணாம மொழிபெயர்ப்பை செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. பல துறைகள்ல வந்து பாத்தீங்கன்னா மொழிபெயர்ப்பினுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இன்றைக்கு பல்வேறு துறைகளின்படி வளர்ச்சிக்கு மொழிபெயர்ப்பானது தேவைப்படுகிறது. விளம்பர மொழிக்கு மொழிபெயர்ப்பு தேவைப்படுகிறது. திரைப்படங்கள், தொலைக்காட்சிகள், தொடர்கள் ஆகியவற்றை வெற்றி மொழியை மொழிமாற்றம் செய்வதற்கு அடிப்படை காரணமாகவும் அமைகிறது. எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த மொழிபெயர்ப்பு தான். மொழிபெயர்ப்பினுடைய பயன் எந்த ஒரு எழுந்தவுடன் காலையிலிருந்து பாத்தீங்கன்னா நாளிதழ், மொழிபெயர்ப்பினுடைய பயன் வந்து பாத்தீங்கன்னா நாளிதழ்களை படிப்பதன் வாயிலாக முதல் முதல் தொடர்ந்து என்ன சொல்ல போனீங்க அப்படின்னா, அண்டை நாடுகள் வந்து நிகழ்ந்த ஒரு நிகழ்வுகளை வந்து பாத்தீங்கன்னா நாம இன்னைக்கு படிக்க முடியுதுதான். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மொழிபெயர்ப்பு தான் அப்படின்னு சொல்ல என்ன சொல்ல போனீங்க அப்படின்னா, முதல்ல நாளிதழ தொடங்கி அடுத்தது மொழிபெயர்ப்பு மூலமாகவே நமக்கு சாத்தியமாகிறது. இரவு தொலைக்காட்சியிலே காணக்கூடிய கேட்கக்கூடிய செய்திகள் வந்து பாத்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு தான். எண்ணெய் நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு நிகழ்வு நடந்திருக்கும், ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்தது, அது என்ன பண்ணுவாங்க அவங்க அந்த மொழியில சொல்லியிருப்பாங்க. ஆனா என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா, நம்முடைய தாய்மொழியில் என்ன செஞ்சிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா மொழி மாற்றம் செய்து அந்த தகவலை நமக்கு கொடுத்திருப்பாங்க. இதற்கெல்லாம் அடிப்படை காரணமாக எதுன்னு கேட்டீங்க, சாத்தியக்கூடியதுன்னு கேட்டீங்கன்னா இந்த மொழிபெயர்ப்பு தான் அப்படின்னு சொல்ற என்ன சொல்ல போனீங்க அப்படின்னா, இவ்வாறு நம் பணிகள் வந்து பாத்தீங்கன்னா பலவற்றிலும் மொழிபெயர்ப்பினுடைய துணையானது மேற்கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்றோம். அப்ப இன்றைய வளரும் நாடுகள்ல அறிவியலை உருவாக்கவும் சரி, அரசியலை உருவாக்கவும் சரி, அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதமான செயல்களை செய்வதற்கும் ஒரு மூல காரணம் ஒரு பொருளியலை உருவாக்குவதாக இருந்தாலும் சரி அடிப்படையாக இருப்பு எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த மொழிபெயர்ப்பு தான் அப்படின்னு சொல்லலாம். மொழிபெயர்ப்பு இல்லையே இந்த உலகத்துல எந்த ஒரு சாத்தியக்கூறுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்ல போனீங்க அப்படின்னா, அண்டை நாடுகளுடைய எல்லா விதமான தகவலையும் நம்ம அறிந்து கொள்ள வேண்டுமையானால் அதற்கு மூல முதல் காரணமாக இருக்குதுன்னு இந்த மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்ற போனீங்க அப்படின்னா, எல்லா இடங்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு முதன்மை பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஜெர்மனியிலே ஒரு ஆண்டிலே பிற மொழிகளில் இருந்து 5000 நூல்கள் வரை என்ன பண்றாங்க மொழிபெயர்க்கப்படுகிறாங்க. புள்ளி விவரப்படி
பிற மொழிகளில் இருந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ள நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதலிடம் பெறக்கூடியதுன்னா நம்முடைய தாய்மொழி தான் அதிகமாக மொழிபெயர்த்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். அதை அடுத்த பட்டியல தான் வந்து பாத்தீங்கன்னா செய்யறது ஆங்கிலம் முதலில் பெறுகிறது, அடுத்து பிரெஞ்சு, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வரிசையிலே மலையாளம் தொடர்ந்து அடுத்தடுத்த நிலைகள் வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கு, இந்தி, கன்னடா, வடமொழி, ரஷ்ய மொழி, வங்கமொழி, மராத்தி மொழி என்ற பல மொழிகள் வந்து பாத்தீங்கன்னா இடம்பெறுகிறது. மொழிபெயர்ப்பு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லணும் பயன்கலை அப்படின்னு சொல்றோம். இது மொழிபெயர்ப்பு நம்ம என்ன சொல்லணும் கேட்டா பயன்கலை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதற்கான காரணம் என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஒரு நாட்டினுடைய வரலாற்றிலும் சரி, எல்லா விதமான பக்கங்களிலும் சரி, இலக்கியத்திலும் சரி, பண்பாட்டிலும் சரி, வலிமையான தகவலை எடுத்து சொல்வதில் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு முதன்மை பெறக்கூடிய இதுன்னு கேட்டீங்கன்னா இப்படிப்பட்ட மொழிபெயர்ப்பு தான் அப்படின்னு சொல்ற என்ன சொல்ல போனீங்க அப்படின்னா இந்த மொழிபெயர்ப்பு வந்து இல்லையே இந்த உலகத்துல வளர்ச்சியே கிடையாது அப்படின்னு சொல்ற என்ன சொல்ல போனீங்க அப்படின்னா அதுதான் சொல்றாங்க மொழி வளர்ச்சி. ஒரு மொழியில வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வளர்ச்சி பெறுகிறதோ அதை கொண்டுதான் அந்த மொழியானது வளம் இருக்கிறதா இல்லையா, அந்த நாடு எப்படிப்பட்ட நாடு என்பதை வந்து பாத்தீங்கன்னா நாம நிர்மாணிக்க முடியும் அப்படின்னு சொல்ற என்ன சொல்ல போனீங்க அப்படின்னா நம்முடைய வந்து பாத்தீங்கன்னா நல்ல மொழிகள் மொழிபெயர்ப்பார்கள், சில மொழிகள் வந்து பாத்தீங்கன்னா மேலே செய்வார்கள். இதன் மூலமாக புதிய இலக்கண விதிகளானது பிறக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஒண்ணும் இல்ல முதன்மையாக முதன் முதல் காலங்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செய்யுள் வடிவத்துல வந்து பாத்தீங்கன்னா இடம்பெற்றிருக்கிறது இல்லையா. நம்முடைய தமிழ் நூல் எடுத்துட்டீங்க அப்படின்னா தொல்காப்பியர் ஆகட்டும், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நன்னுலர் ஆகட்டும் என்ன சொல்ல போனீங்க அப்படின்னா எல்லாருமே என்ன செஞ்சாங்கன்னு கேட்டீங்கன்னா செய்யுள் வடிவத்துல தான் பாத்தீங்கன்னா நூல்களை எல்லாம் படைக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இதுவற்றை எல்லாம் உடைத்தெறிந்தான் யார் உடைத்தெறிந்ததுப்பா, பாரதி என்ற ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா உடைத்தெறிந்தான். ஏன் இது வந்து பாத்தீங்கன்னா சரியான மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதமான சொற்களையும் வந்து பாத்தீங்கன்னா தான் நினைத்தது நினைத்தவாறு என்ன பண்ண முடியல அவங்களால கொண்டு சேர்க்க முடியல. அப்ப எல்லா விதமான சுவைகளையும் சேர்க்க வேண்டும் ஆனால் மரபு கவிதைகளை என்ன பண்ண உடைத்தறிந்து புது கவிதைகளை படைத்தான் பாரதி. அதுதான் ஒரு சில மொழி மீறல்கள் அப்படின்னு சொல்றது மொழியை வந்து பாத்தீங்கன்னா மீறினால் தான் புதிய புதிய சொற்களானது பிறக்கும் அப்படின்னு சொல்றோம். அப்படிப்பட்ட சொற்களை வந்து பாத்தீங்கன்னா உடைத்தறிதல பாரதி முக்கிய பங்கு வகித்தான் தமிழ்ல என்ன சொல்ல முடியும். அதற்கு பின்னதாக தான் உரையாடல் கவிதை வந்தது, புது கவிதை வந்தது, ஹைக்கு கவிதை வந்தது, உரையாடல் இலக்கியங்கள், நாவல், புதினம் என்ன சொல்ல முடியும். இப்படிப்பட்ட எல்லா விதமான இந்த மொழிகளைகள் தோற்று பெற்றுவதற்கு காரணம் அடிப்படை காரணம் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த பாரதி அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்ல போனீங்க அப்படின்னா 20ஆம் நூற்றாண்டு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்தியவன் யாருப்பா பாரதி அப்படின்னு சொல்லலாம். 19ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்தியவன் நம்முடைய பாரதி அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட பாரதி இல்லையே இந்த மொழியில வந்து பாத்தீங்கன்னா பலவிதமான அந்த புதிய கருத்துக்கள் எழுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதைதான் இங்கே சொல்ல வராங்க. ஒரு நல்ல கவிஞன் என்ன செய்வான், மொழியை உடைத்திருந்த புதிய சொற்களை உருவாக்கி பல நூல்களை வந்து படைத்துக் கொண்டிருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்ல போனீங்க அப்படின்னா அந்த அளவிற்கு வந்து பாத்தீங்கன்னா மொழி வளர்ச்சி அடைய வேண்டும் என்ன சொல்ல போனீங்க நிலை ஏற்பட்டது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எதை மொழிபெயர்ப்பது அப்படின்னு சொல்றாங்க. எதை மொழிபெயர்ப்பது, எல்லா விதமான நூல்களையும் மொழிபெயர்த்து விட முடியாது. நமக்கு தேவையான தகவல் வந்து பாத்தீங்கன்னா எந்த நூல்கள் இடம்பெற்று இருக்கிறது, இந்த நூலை வந்து பாத்தீங்கன்னா மொழிபெயர்த்தோம்னா மக்கள் பயன்பெறுவார்களா இல்லையா, மக்களுக்கு பலன் அளிக்குமா இல்லையா அப்படின்ற தகவலை வந்து நம்ம என்ன பண்ணோம் முன்னிலைப்படுத்த வேண்டும். அவற்றை முன்னிலைப்படுத்தினால் மட்டும்தான் என்ன செய்ய முடியுமா நம்மளால தொடர்ந்து அந்த செயல்களை செய்ய முடியும் அப்படின்னு சொல்ற என்ன சொல்ல போனீங்க அப்படின்னா அப்ப நல்ல நூல்கள் இது, அந்த நூல்களை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்தோமையான எது சரியான தகவலை கொடுக்கும் அப்படின்ற மாதிரியும் மொழிபெயர்ப்பை சரியான முறையில் அமைக்க வேண்டும். இந்த நூலுக்கு இந்த செய்திக்கு வந்து இப்படிப்பட்ட பொருள் தான் அப்படின்ற மாதிரி சரியான முறையில மொழிபெயர்த்தால் தான் அதற்கான சுவையும் அதற்கான நன்மையும் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றோம். அதனாலதான் சொல்றாங்க எல்லா விதமான நூல்களையும் மொழிபெயர்க்க முடியாது அப்படின்னு சொல்ற என்ன சொல்ல போனீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சிறு குழுவினர் பேசப்படக்கூடிய மொழியாக இருந்தாலும் கூட நம்மை வந்தடைய வேண்டும். ஒரு சிறு குழுவினர் பேசக்கூடிய ஆப்பிரிக்க மொழிகளின் படைப்பாளர்கள் நோபல் பரிசு பெறுகிறது இல்லையா. அதே போன்றுதான் முன்னரே மொழிபெயர்க்கப்பட்டு அறிமுகமாக இருந்தால் தமிழினுடைய பெருமையானது உலகெங்கும் முறையாக சென்றடைந்திருக்கும்னு சொல்ல போனீங்க அப்படின்னா ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துல தமிழ் இருக்கிய அத்தகைய பணிகள் ஈடுபட வேண்டும், தமிழுக்கு அத்தகைய அறிவு செல்வாக்குகளும் கிடைக்க வேண்டும். இதனை தான் ரோத்துகன் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் பாருமா, காசிரியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கடைகள் எல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ் நிலை வேண்டும் அப்படின்னு சொல்றாரு நம்முடைய குலோத்துங்கள் அவர்கள். அப்ப இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதமான கலைகளையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யுமா தேமுதிர தமிழ் உலகம் எல்லாம் பரவ வேண்டும் சொன்னார் இல்லையா. அதே போல இந்த உலகத்தில் தோன்றிய அனைத்து விதமான கருத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லா மக்களுக்கும் சிந்த வேண்டும். அந்த கலைகளாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி என்ன பண்ணுமா தமிழிலே எண்ணி பேசி மகிழ் நிலை வேண்டும் என்று குறிப்பிடுகிறாரு. என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க மொழிபெயர்ப்பு நிறுவனங்களை என்ன செய்யணும் அமைப்பும் மொழிபெயர்ப்பை கல்வி ஆக்குவதும் மொழிபெயர்ப்புக்கு உதவக்கூடிய மொழி களஞ்சியங்கள் சொற்களஞ்சியங்களை உருவாக்குவதும் வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய முதன் முதல் கடமையாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்ல போனீங்க அப்படின்னா அப்ப நாம எதை செய்யணும்பா செய்ய வேண்டும் எதுன்னா மொழிபெயர்ப்பு கலையை முதன் முதலில் படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. சொற்களஞ்சியங்களை உருவாக்க வேண்டும், ஒரு மொழியுடைய சிறப்பு கூறுகளுக்கு இணையான சமன்பாடுகளை உருவாக்குவதும் பட்டறைகள் நடத்துவதும் நூல் வெளியிடுவதும் செய்யப்பட வேண்டும். சாகித்ய அகாதமி நிறுவனமும் தேசிய
புத்தக நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா என்பிடி அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய புத்தக நிறுவனம் சேர்ந்து இதெல்லாம் என்ன பண்ணணும் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. வெவ்வேறு படைப்புகள் மட்டுமின்றி துறை சார்ந்த நூல்கள் மொழிபெயர்ப்புகளையும் மேற்கொள்ள வேண்டும். சென்றடிவே எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொடர்ந்து சேர்ப்பீர் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா பக்கங்களும் எல்லா திசைகளும் நோக்கி, எட்டு திசைகள் இருக்கு, எட்டு திசைகள் இருக்கு அப்படி இல்லையா, அந்த திசைகளும் போங்க. எல்லா விதமான செல்வங்கள், அதாவது பொருட்செல்வம் மட்டுமான கிடையாது, கலை செல்வங்களும் சேர்த்து என்ன பண்ணுவோம் நம்முடைய நாட்டிற்கு கொண்டு வாருங்கள். சொற்களஞ்சியங்களை உருவாக்குங்கள், புதிய புதிய கவிதைகளை, புதிய புதிய பண்பாடுகளை, பழக்க வழக்கங்களை நம்மோடு என்ன பண்ணுங்க ஒன்றரை கலந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொல்ல போனீங்க, என்று பாரதி கூறுவதை தமிழகம் செயல்படுத்த வேண்டும். அங்கிருந்து கொண்டு சேர்ப்பது வசிப்பதோடு அவர்கள் கூறுவது போல தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். செப்பு மொழிகள் பலவாக இருப்பினும் சிந்தனை ஒன்றுடையதாக இருக்க ஆக்கப்பட வேண்டும் என்று இதற்கு மொழிபெயர்ப்பு கலையானது இன்றியமையாத ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மொழிபெயர்ப்பு கல்வி என்பது வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்திலே மிகவும் இன்றியமையாத ஒன்று. காரணம், மொழிபெயர்ப்பு வந்து பாத்தீங்கன்னா என்ன காரணம், ஒரு மொழியில் தோன்றிய கருத்துக்களை அடுத்த மொழிக்கு கருத்துக்களை தெரிவிப்பதற்கு நமக்கு மொழி முதன்மையாக பெறுகிறது அப்படின்னு சொல்றாங்க. மொழிபெயர்ப்பு ஏன்பா தேவை, எல்லா இடங்களிலும் சரியான மொழிகள் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கருத்துக்களும் மிகையாக இருக்கிறது. அதன் காரணத்தினால அதை நம்முடைய கலாச்சாரங்களுக்கு ஏற்ற வகையில மொழிபெயர்ப்பு என்ன பண்ண செய்ய வேண்டும், மொழிபெயர்ப்பு கல்வி ஏன் அவசியம் சொல்றாங்க. அடுத்ததாக இலக்கியத்தினுடைய இறக்குமதி, புதிய புதிய இலக்கியங்கள் வந்து பாத்தீங்கன்னா அண்டை நாடுகளில் தோன்றிய இலக்கியங்களை நம்முடைய நாடுகளுக்கு கொண்டு வர வேண்டும். மொழிபெயர்ப்பினுடைய செம்மை, எம்ஏ ஏன் வந்து பாத்தீங்கன்னா செம்மை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. என்னப்பா, மொழிபெயர்ப்பு தவறாக அமைந்து விட்டால் காலத்திற்கும் கலங்கு ஏற்படுவோம் இல்லையா, அதனால வந்து பாத்தீங்கன்னா அது செம்மை பெற வேண்டும். பல்துறைகளில் வளர்ச்சி, அடுத்த மொழிபெயர்ப்பினுடைய பயன் என்று வரிசைப்படுத்தி மொழிபெயர்ப்பினுடைய கருத்துக்களை என்ன பண்றாங்க முன்னிறுத்துறாங்க. ஆகிய காரணத்தினால நாமும் என்ன செய்யணும் கேட்டீங்க, நம்மால் இயன்றவரை மொழிபெயர்ப்பு செய்து சொற்களஞ்சியங்களை உருவாக்கி தமிழ் உலகத்திற்கும் தமிழ் மக்களுக்கும் தமிழ் மண்ணுக்கும் ஏற்ற வகையில் என்ன செய்யணும் செய்து முயற்சி செய்ய வேண்டும். சரிங்களா, அடுத்து சந்திப்போம். நன்றி.